Hi friends, welcome to A to TNPSC channel. இன்னைக்கு என்ன லெசன் நம்ம பார்க்க போறோம்னா பீ கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ்ன்ற பாயிண்ட் பார்க்க போறோம். ரிட்டன் பை ஜாக் ப்ரிலஸ்கி. இந்த பாயிண்ட் வந்து இந்த புக்ல கவர் ஆயிருக்குனா 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல பேஜ் நம்பர் 132ல கவர் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் TNPSC ஜெனரல் இங்கிலீஷ்ல எந்தெந்த பார்ட் கீழ, அதாவது எந்தெந்த டாபிக் கீழ கவர் ஆகுதுன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயும் மேட்ச் தி பாயிண்ட்ஸ் வித் போயட்ஸ்லயும் கவர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட் இமேஜின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 ஸ்டோரி வந்து கண்டினியூவாக உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டென்ஸாக பார்ப்போம். பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ் நாட் பேஸ்டட் ஆன் சம் அதர் பிளேஸ் ஃபார் இட் இஃப் இட் சாரி ஃபார் இஃப் இட் வேர் வேர் இட் இஸ் நாட் யூ மைட் டிஸ்லைக் யுவர் நோஸ் அ லாட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா உங்கள் மூக்கு வந்து, அதாவது உங்கள் நோஸ் வந்து உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கு, அது அதே மாதிரி ஃபேஸில் பிளேஸ் ஆகிருக்கு, அதை தவிர்த்து வேற எங்கேயும் பிளேஸ் ஆகலை அப்படின்றத நினச்சி பெருமைப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா இது வந்து இந்த மூக்கு வந்து இங்கே ஃபேஸில் இல்லாமல் வேற எங்கேயாவது பிளேஸ் ஆகிருந்ததுன்னா, வேற எங்கேயாவது இந்த மூக்கு வந்து இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மூக்கை வந்து வெறுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, இஃப் யுவர் ப்ரீவியஸ் நோஸ் வேர் சாண்ட்விச்ட் இன் பிட்வீன் யுவர் டோஸ் that clearly would not be a treat for you would be forced to smell your feet. இது என்ன சொல்கிறாங்கன்னா, மூக்கு வந்து இந்த ரெண்டு டவு கீழே, அதாவது கட்டவிரலுக்கும் இந்த விரலுக்கும் இடையில் வந்து பிளேஸ் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு பிக் ட்ரீட்டே கிடையாது. எதனாலனா அந்த கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லை நம்மளால் கண்டிப்பாக நுகர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க மேக்ஸிமம் வந்து ஷூ வந்து வேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து அந்த சாக்ஸ் போட்டு போடும்போது மேக்ஸிமம் அந்த சாக்ஸ் வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் துவைக்க மாதிரிருந்தால் கண்டிப்பாக யாருனாலையுமே அந்த ஸ்மெல்லை வந்து தாங்கிக்க முடியாது. அது 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 ஒரு அல்டிமேட் ஸ்மெல் தான் அது. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யுவர் நோஸ் வுட் பி சோர்ஸ் ஆஃப் ட்ரீட் வேர் இட் அட்டாச்ட் அட் டாப் யுவர் ஹெட் இட் சோன் வுட் ட்ரைவ் யூ டு டிஸ்பேர் ஃபார் எவர் டிக்கிள்ட் பை யுவர் ஹேர். அது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மூக்கு வந்து தலையில் பிளேஸ் ஆகிருந்தது, அந்த டாப் ஆஃப் ஹெட்டில் வந்து பிளேஸ் ஆகி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்கிறது மனக்கசப்பாக தான் இருக்கும். எதனாலனா அது ஒரு இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இப்போது சீப் மேக்ஸிமம் சீப் எடுத்துக்கோங்க, அந்த கான்செப்ட் எடுத்துக்குவோம், சீவரோன்னு வச்சுக்கோங்களேன் தலையை, அந்த தலை சீவும் போது என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் இந்த மூக்கில் 2 கோடு விடுவோம், அந்த மாதிரி தான் தலை வரும்போது சேர்த்து மூக்கையும் சேர்த்து தான் வருவோம். ஸோ அதுதான் ஜஸ்ட் அது ஒரு கூச்சமாகவும் இருக்கும், அதே மாதிரி என்ன சொல்கிறது அடிக்கடி தும்மல் அந்த மாதிரி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு எப்பயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வாசக்கால் இருக்குல்ல, ஸோ அந்த இது வந்து நம்ம உள்ளே என்டர் ஆகிற போதும் எக்ஸிட் ஆகும் போதும் அந்த மேலே ஒரு 5 ஃபீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூக்கு ஒரு 2 இன்ச் வந்து சேர்த்துருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஆகும்போது டப்புன்னு அடிபடுறது மூக்கு மட்டும்தான் அடிபடும், அந்த மாதிரி மீன் பண்ணி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. Within your ear, your nose would be an absolute catastrophe. காதுக்குள்ளே வந்து அந்த மூக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. For when you were obliged to sneeze, your brain would rattle from the breeze. இப்போ இருமும்போது, அது சாரி தும்பும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிக் டீலாக தான் இருக்கும், அதனால மூளை கூட சொல்லிட்டாமல் கண்டு வந்துற மாதிரி ஆகும். எப்படின்னா இப்போ இருமும்போது பார்த்தீங்கன்னா அந்த காதில் இருக்க உள்ளே வந்து அந்த ஜவ்வெல்லாம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் இந்த மூக் நினைப்பிச்சுக்கோங்க, அது எவ்வளோ ஃபோர்ஸாக வெளிவரும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு அல்டிமேட் தான், அது ஒரு பிக் டீலாக தான் இருக்கும் அப்படின்றதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா, மூக்கு வந்து உங்கள் உடல் பாகத்தில் எங்கேயுமே இல்லாமல் அந்த கண்ணுக்கு கண்களுக்கிட்டேயும் அந்த சின்ன இருக்கல கண்ணங்களுக்கு இடையிலையும் பிளேஸ் ஆகிருக்கிறத நினச்சி பெருமைப்பட்டுக்கோங்க, ஹாப்பி அதை வச்சு பெருமைப்பட்டுக்கோங்க, பி கிளாடாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த போயமோட ஸ்டோரி, அதாவது ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரியே இது மட்டும்தான். ஸோ இது நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணவே உங்களுக்கு யூஸ்வலாக புரியும், ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு ஒன்றும் டிப்பிக்கலான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிற வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் என்ன நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறோம்னா, இந்த போயம் வந்து யார் எழுதுனாங்கன்னா ஜாக் ப்ரிலஸ்கி தான் எழுதியிருக்காரு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறோம், அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please subscribe my channel. My channel name is Way to TNPSC Towards Success. Please click the bell icon below. எதனாலனா அப்போ தான் நான் ஃபர்தராக ஆட் பண்ணுறேன் வீடியோஸில், உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் என்ன இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்ரிஷியேஷன் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி நெகட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த தடவை ஓவர் கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.